தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். சிலர் சொல்வது போல இறந்தவர்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா, அல்லது குர்ஆன் சலாவத் போன்றவைகளை ஓதி ஈசால் சவாப் செய்யலாம் அல்லவா? எதையெல்லாம் நன்மை என்று கருதுகிறோமோ அதையெல்லாம் செய்து இறந்து போனவர்களுக்கு நாம் நன்மை சேர்த்து வைக்கலாம். இது தர்மத்தை மட்டும் சில வஹாபி கூட்டங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர் போயிருந்தேன், எங்கள் உம்மா வஃபாத் ஆகிட்டாங்க, எங்கள் உம்மாவுக்கு இப்போ நான் ஏதாவது தர்மம் செய்ய நினைக்கிறேன், அந்த நன்மை போய் சேருமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மை செய்யுங்க, அந்த தர்மம் செய்யுங்க, அந்த நன்மை உங்கள் தாயாருக்கு போய் சேரும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க யார் வஹாபிகள்லாம். குர்ஆன் ஓதுறது கூடாதுபாங்க, யாசின் கூடாதுபாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரவு யாசின் அலா மௌத்தாக்கும், உங்களின் மரணித்தோருக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னாங்க, இப்போ தர்மத்தை மட்டும் எடுத்துட்டு இதை மட்டும் ஏன் விடணும்? சில பேர் ஒரு தத்துவம் பேசுவாங்க, என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் அவங்க சொந்தக்காரவங்க எத்தனை பேர் மௌத்தா போனாங்க, அவங்களுக்கெல்லாம் யாசின் ஓதுனாங்களா, இப்படி ஒரு கேள்வி வைக்கிறது இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு. இது முக்கியம் சொல்லியிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருப்பாங்கள்ல. இதையும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைகள் ஆமாம் ஆமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேணாம். சரி, தர்மம் செஞ்சாங்களான்னு சொல்றீங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் இறந்து போனவங்களுக்கு தர்மம் செஞ்சாங்க, ஆதாரத்தை காமிங்க. இதை மட்டும் ஒப்புக்கொண்டீங்க, ஸல்லல்லாஹு செய்யலையில. சரி, இறந்து போனவங்களுக்கு ஹஜ்ஜி செய்யலாமா? ஆ, அது செய்யலாம் செய்யலாம். ஏன் ஹஜ்ஜில் வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்கு ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்களா? ஆதாரம் தாங்க, அதுவும் ஆதாரம் இல்லை. ஆனால் வஹாபிகள் அதை ஏற்றுக்கொள்றாங்க, ஸல்லல்லாஹு செய்யலை ஆனால் ஏற்றுக்கொள்றாங்க ஹஜ்ஜி விஷயத்தில். தர்ம விஷயத்தில் குர்ஆனுக்கு மட்டும் அப்பா இளைஞர் ஏமாத்துறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தில் இருக்க யாசின் ஓதினார்களா, சத்தம் போட்டு கேட்கறது. ஹதீஸ்லாம் என்ன சொல்லுவது செய்வது அங்கீகாரம் வழங்குவது, செஞ்சாங்களாண்டா அப்போ செய்தங்கிற ஹதீஸை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஹதீஸை கூறு போடுறீங்களா நீங்கள்? ஹதீஸ்லாம் மூணு தானே, சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. சொன்னால் செஞ்சிட வேண்டியதானே, செஞ்சாங்களா செஞ்சாங்களா, அப்போ செய்தால் உள்ள ஹதீஸை தான் பின்பற்றுவோம் என்ன ஹதீஸை கூறு போடுகிறார்கள்.